ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலம் நிறைய பேர் பேசணும்னு ரொம்ப ஆசையாக இருப்பீங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஆங்கிலம் ரொம்ப எளிமையான முறையில் எப்படி பேசலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃப்ரேசல் வெர்ப் அப்படிங்கிறது சூஸ் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ அந்த வகையில் இந்த ஃப்ரேசல் வெர்ப் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஈஸியாக இங்கிலீஷ் நம்ம சின்ன சின்ன வார்த்தைகளை யூஸ் பண்ணலாம், இங்கிலீஷ் ஈஸியாக பேசலாம். ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது பீட் டவுன் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் வார்த்தை தான் பார்க்க போகிறோம். அது பீட் டவுன் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருத்தல் அர்த்தம், அதாவது ஒரு மழை வெயில் அடிக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம், ரொம்ப அதிகமாக இருக்கும்போது பீட் டவுன் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவதாக பார்க்கும்போது ஆஸ்க் ஆஃப்டர், அதாவது உடம்பு சரியில்லை, அதாவது ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அவங்கள பற்றி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறோன்னா விசாரிப்பது அப்படின்னு சொல்லும் போது நம்ம இது கேட்கலாம். இஃப் யூ மீட் மணி டெல் ஹிம் ஐ ஆஸ்க் ஆஃப்டர் ஹிம் அப்படின்னு கேட்கலாம், விசாரிக்கிறத நம்ம கேட்கலாம் இப்படி. ஸோ மூணாவது ஆஸ்க் ஓவர் அப்படிங்கிறத கொடுத்துருப்பேன். அந்த ஆஸ்க் ஓவர்னு பார்த்தீங்கன்னா யாரையாவது ஒருத்தவங்களை புதுசாக பார்த்தவங்கள வீட்டுக்கு கூப்பிடணும், அப்போ இந்த வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம், ஆஸ்க் ஓவர். ஓகே.